ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி பிசபில்லாபாத் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து இந்த டம்ளரில் வந்து 2 டம்ளர் வந்து சாப்பாட்டு அரிசியும் 1 டம்ளர் வந்து தோரம்பருப்பும் இதில் போட்டு ஒரு ஹாஃப் அன் அவருக்கு ஊற வச்சுருக்கேன். இப்போது இதில் வந்து 1 டம்ளருக்கு 3 கிளாஸ் தண்ணின்னு அளவெடுத்து இப்போ இதில் வந்து நான் 3 கிளாஸ் மொத்தமாக எடுத்திருக்கேன். அதனால 9 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போ நான் வந்து இதில் 9 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ அதோட அளவு வந்து இப்போ 1 கிளாஸ் அரிசினா 1/2 கிளாஸ் வந்து பருப்பு போடுங்க. நான் 2 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன், அதனால 1 கிளாஸ் பருப்பு போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து 1 பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன், இது போட்டுடுறேன். அப்புறம் 1 பச்சை மிளகாய், 2 சின்ன வெங்காயம், குட்டி வெங்காயம், 2 பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 போதும். அப்புறம் 2 தக்காளி, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போடுறேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து குக்கரில் மூடி வச்சு 4 விசில் வைக்க போகிறேன். ஏன்னா பருப்பெல்லாம் வேகணும், அரிசி மட்டும் வேகணும்னா 2 விசில் போதும், பருப்பெல்லாம் வேகணும். இவ்வளோ தண்ணி ஊற்றினா தான் நல்லா குழஞ்சி நல்லா வரும், அதனால இவ்வளோ தண்ணி ஊற்றுறோம். இப்போது இதுக்கு வந்து மசாலாலாம் அரைக்கணும், அதெல்லாம் என்னென்னு சொல்லிடுறேன். 1 பட்டை, 2 லவங்கம், 1/2 ஸ்பூன் வந்து வெந்தயம், 1 ஸ்பூன் வந்து மிளகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 8 வரமிளகாய், 1 ஸ்பூன் வந்து 1 ஸ்பூன் வந்து உளுந்து, 1/2 ஸ்பூன் வந்து மல்லி வித, அப்புறம் 2 பத்தை தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இது வந்து புளி வந்து 1 எலுமிச்சைப்பழ அளவுக்கு எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இது அப்புறமா ஊற்றுறதுக்காக இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஆர்டர் படி தான் எல்லாமே வறுத்து எடுக்கணும். வறுத்துட்டு இதெல்லாம் வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு லாஸ்ட்டாக இந்த தேங்காயையும் போட்டு வறுத்து எடுத்து வச்சு ஆற வச்சு அரைச்சி வச்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இதை போடணும், அப்புறம் இதை போடணும், அப்புறம் மிளகு போடணும், அப்புறம் கடலைப்பருப்பு போடணும், அப்புறம் உளுந்து போடணும், அப்புறம் மல்லி காஞ்ச மிளகாய் போட்டு வறுத்துட்டு அதை தனியாக எடுத்து வச்சுட்டு தேங்காவை அப்புறமா தனியாக வறுத்து எடுத்து வச்சுட்டு அரைச்சி வச்சுக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம வதக்க போகிறோம் எல்லாமே. ஃபஸ்ட்டு வந்து கடாயில் 1 ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் போட்டிருக்கேன். இதில் வந்து 1/2 ஸ்பூன் கடுகு போடுறேன். இது கொஞ்சம் பொரியட்டும், கடுகு பொரிஞ்சிட்ருக்கு, அது பொரியட்டும். அதுக்குள்ளே 20 சின்ன வெங்காயம் முறிச்சு வச்சுருக்கேன், 2 தக்காளி வந்து நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் காயெல்லாம் போடணும். அதுக்கு வந்து 1 முருங்கைக்காய், 4 கத்திரிக்காய், 2 கேரட்டு, 2 உருளைக்கிழங்கு, 4-5 பீன்ஸு இந்த மாதிரி கட் பண்ணி தனியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் வதங்கின பிறகு வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கின பிறகு இந்த காயும் போட்டு வதக்குவோம். இதெல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுருங்க. ஃபஸ்ட்டே இப்போ இந்த கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் கருவேப்பிலையை போட்டுட்டு வெங்காயத்தையும் போட்டு கொஞ்சம் நேரம் வதங்கிட்டோம். இதுவும் வதங்கின பிறகு தக்காளியை போட்டுடுவோம். இப்போ இந்த காய் வந்து கொஞ்சம் வெந்திருக்கு. இதில் வந்து இந்த கத்திரிக்காயெலாம் பாருங்கள், கலர் மாறி இருக்கு. ஸோ கொஞ்சம் வெந்திருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா அப்படியே கொட்டிடலாம். இதில் இந்த காரமே போகணும். சப்போஸ் நீங்கள் நிறைய காரம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் கூட கொஞ்சம் சாம்பார் பொடியோ இல்லைன்னா வந்து குழம்பு மிளகாய் தூளோ ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு இதுவே போதும், இதுவே கரெக்டாக இருக்கும். இதையும் கொட்டி கிளறி இப்போ இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது இது வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இதில் வந்து உப்பு சேர்க்க போகிறோம். நான் வந்து இதுக்கும் அந்த சாதத்துக்கும் சேர்த்தே உப்பு போடுறேன். ஏன்னா சாதத்தில் உப்பு போடல. ஸோ அதனால் கல்லுப்பு வந்து 1/2 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறமா
டெஸ்ட் பண்ணிட்டு வேணா அப்புறமா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த காயெல்லாம் கொஞ்சம் வேகட்டும், மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போ வந்து இந்த காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம புளி தண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஊற்றிடலாம். இந்த புளி தண்ணி கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இதையும் கொஞ்ச நேரம் மூடி வைப்போம். இது கொஞ்ச நேரம் கொதி வரட்டும். இப்போ புளி தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் கொதிச்சிச்சு. இதில் நான் பொடியாக கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் தூவி கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், குக்கரை ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த சாதம் நல்லா வெந்துருச்சு. இது வந்து இப்படி நசுக்குனாலே நல்லா நசுங்கிடும். இப்போ நம்ம அந்த குழம்பு மாதிரி வச்சுருந்தோம் இல்லைங்களா, தாளிச்சதெல்லாம் இப்போ இதில் கொட்டி கிளற போகிறோம். நான் கொட்டிட்டு கிளறி காமிக்கிறேன். அந்த தாளிச்சதெல்லாம் இதில் கொட்டிட்டேன். இப்போ வந்து நான் இதை கிளறிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதை நான் நல்லா கிளறி வச்சிட்டேன். இந்த டைமில் நீங்கள் வந்து உப்பு டெஸ்ட் பண்ணி உப்பு கொஞ்சம் வேணா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றி கிளறி சர்வ் பண்ணுங்க. அவ்வளோதான் நம்மளோட எம் பிஸ்மில்லாபாத் ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ.